கிளிநொச்சி வீதியில் பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துக்கு குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாடசாலை மாணவர்களை ஏற்றிய சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி முகமாலை பகுதியில் பாடசாலை மாணவர்களை பேருந்துகளில் ஏற்றாது அரசு பேருந்துகள் பயணிப்பது தொடர்பில் பிரதேச மக்கள் விமர்சனம் வெளியிட்டு வந்திருந்தனர். குறித்த பிரச்சனை நீண்டகாலமாக தொடர்வதுடன் இதனால் பாடசாலைக்கு உரிய நேரத்துக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் சில சமயங்களில் பாடசாலைக்கு செல்லாமல் விடும் சூழல் காணப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினமும் 7:40 வரை எந்த ஒரு பேருந்தும் மாணவர்களை ஏற்றாது பயணித்துள்ளதை அடுத்து பெற்றோர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளை பேருந்துக்கு குறுக்காக நிறுத்தி மாணவர்களை ஏற்றி அனுப்பி வைத்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த பிரச்சனையானது எழுதுமட்டுவார் தொடக்கம் இயக்கச்சி வரையிலான பிரதேசங்களில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலை 7:30 பாடசாலைகள் கற்றல் செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் நிலையில் இவ்வாறு மாணவர்கள் தாமதமாக செல்லுதல் மற்றும் செல்லாதவர்கள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். மன உளைச்சலுக்கு மாணவர்கள் உள்ளாவதுடன் கல்வியில் ஆர்வம் காட்டுதல் மற்றும் பூரண கல்வியை பெற முடியாத நிலைக்கும் தள்ளப்படுகின்றனர். அத்துடன் பாடசாலை இடைவெளிகளும் உந்துதலை கொடுக்கும் அபாயம் காணப்படுகின்றது. மாணவர்களின் கல்வி மற்றும் இணைப்பாடுவிதான செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அந்த பிரதேச மாணவர்களின் போக்குவரத்தினை சீர் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நேரடியாக தலையீடு செய்து உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.